أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله يلا புகழும் அல்லாஹ்வுக்கே. வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, இரண்டிரண்டும் மும்மூன்றும் நன்னான்கும் இறக்கை உள்ளவர்களாக மலக்குகளை தன் தூதை எடுத்துச் செல்வோராக ஆக்கினான். தான் நாடியதை படைப்பிலே மிகுதப்படுத்துவான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். மனிதர்களுக்கு அல்லாஹ் தன் அருட்கொடையில் இருந்து ஒன்றை திறப்பானாயின் அதை தடுப்பார் எவரும் இல்லை. அன்றியும் அவன் எதை தடுத்து விடுகிறானோ அதன் பின் அதனை அனுப்பக்கூடியவரும் எவரும் இல்லை. மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். மனிதர்களே, உங்கள் மீது அல்லாஹ் வழங்கியுள்ள பாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள். வானத்திலும் பூமியிலும் இருந்து உங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹ்வை அன்றி வேறு படைப்பாளன் இருக்கின்றானா? அவனை அன்றி வேறு நாயன் இல்லை. அவ்வாறு இருக்க இவ்வுண்மையை விட்டும் நீங்கள் ஏன் அப்பால் திருப்பப்படுகிறீர்கள்? இன்னும் நபியே, அவர்கள் உங்களை பொய்ப்பிப்பார்களானால் வருந்தாதீர். இவ்வாறே உமக்கு முன் வந்த தூதர்களையும் திட்டமாய் பொய்ப்பித்தனர். அல்லாஹ்விடமே எல்லா காரியங்களும் மீட்டப்படும். மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஒருபோதும் ஏமாற்றிவிட வேண்டாம். இன்னும் ஷைத்தானாகிய ஏமாற்றுபவன் உங்களை அல்லாஹுவை விட்டும் ஏமாற்றிவிட வேண்டாம். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்கின்றான். ஆகவே நீங்களும் அவனை பகைவனாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் தன்னை பின்பற்றும் தன் கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் அவர்கள் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்புக்கு உரியவர்களாய் இருப்பதற்காகவேதான். எவர்கள் சத்தியத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு. ஆனால் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் மிகப்பெரும் நற்கூலியும் உண்டு. எவனுக்கு அவனுடைய செயலின் கெடுதியும் அழகாக காண்பிக்கப்பட்டு அவனும் அதை அழகாக காண்கிறானோ அவன் நேர்வழி பெற்றவனைப் போலாவானா? அன்றியும் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவரை வழி தவறச் செய்கிறான். மேலும் தான் நாடியவரை நேர்வழியில் சேர்க்கிறான். ஆகவே அவர்களுக்காக உம்முடைய உயிர் போகும் அளவுக்கு நீர் விசாரப்பட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதை நன்கு அறிபவன். மேலும் அல்லாஹ்தான் காற்றுகளை அனுப்புகிறான். அவை மேகங்களை கிளப்பி ஓட்டுகின்றன. பின்னர் அவற்றை வறண்டு இறந்து கிடக்கும் நிலத்தின் மீது செலுத்துகிறோம். மழை பெய்யச் செய்து அதை கொண்டு நிலத்தை அது வறண்டு இறந்து போனவின் உயிர்ப்பிக்கின்றோம். இறந்து போனவர் மறுமையில் உயிர் பெற்று எழுவதும் இவ்வாறே இருக்கிறது. எவன் இஸ்ஸத்தை கண்ணியத்தை நாடுகின்றானோ அவன் எல்லா கண்ணியமும் அல்லாஹுவுக்கே உரியதாகும் என்பதை அறிந்து கொள்ளட்டும். தூய்மையான வாக்குகளெல்லாம் அவன் பக்கமே மேவிச் செல்கின்றன. சாலிகான நல்ல அமல் எல்லாம் அவனிடத்தில் உயருகிறது. அன்றியும் எவர்கள் தீமைகளை செய்ய சதி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு. இன்னும் இவர்களுடைய சதித்திட்டம் அழிந்து போகும். அன்றியும் அல்லாஹ்தான் உங்களை முதலில் மண்ணால் படைத்தான். பின்னர் ஒரு துளி இந்திரியத்திலிருந்து பின் உங்களை ஆண் பெண் ஜோடியாக அவன் ஆக்கினான். அவன் அறியாமல் பெண் கர்ப்பம் தரிப்பதும் இல்லை, பிரசவிப்பதும் இல்லை. இவ்வாறே ஒருவருடைய வயது அதிகமாக்கப்படுவதும் அவருடைய வயதிலிருந்து குறைப்பதும் ஏட்டில் இல்லாமல் இல்லை.
நிச்சயமாக இது அல்லாஹுவுக்கு எளிதானதே ஆகும். இன்னும் இரண்டு கடல்கள் சமமாக, ஒன்று மிகவும் இனிமையாக தாகம் தீர குடிப்பதற்கு சுவையாக இருக்கிறது, மற்றொன்று உவர்ப்பாக கசப்பாக இருக்கிறது. எனினும் இவை ஒவ்வொன்றிலிருந்தும் நீங்கள் சுவையான மீன் மாமிசத்தை உண்ணுகிறீர்கள். இன்னும் முத்து பவளம் போன்று ஆபரணமாக நீங்கள் அணிவதையும் எடுத்துக் கொள்கிறீர்கள். மேலும் அல்லாஹுவின் அருளை நீங்கள் தேடிக் கொள்வதற்காக நீங்கள் பிரயாணம் செய்யும் போது கப்பல்கள் நீரை பிளந்து செல்வதையும் நீங்கள் காண்கிறீர்கள். இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக. அவனே இரவை பகலில் புகுத்துகிறான், பகலை இரவில் புகுத்துகிறான். சூரியனையும் சந்திரனையும் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கின்றான். இவை அனைத்தும் குறிப்பிட்ட காலத்திட்டப்படியே நடந்து வருகின்றன. அவனே உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ். அரசாட்சியெல்லாம் அவனுக்கு உரியதே. அவனை அன்றி நீங்கள் எவைகளை பிரார்த்தித்து அழைக்கின்றீர்களோ அவற்றுக்கு அணு அளவு அதிகாரமும் இல்லை. நீங்கள் அவற்றை பிரார்த்தித்து அழைத்தாலும் அவை உங்கள் பிரார்த்தனையை அழைப்பை செவியேற்கா. இன்னும் செவியேற்றாலும் உங்களுக்கு பதில் அளிக்க மாட்டார். கியாம நாளில் நீங்கள் இணை வைத்ததையும் அவை நிராகரித்துவிடும். யாவற்றையும் நன்கு அறிபவனை போன்று அவை எதுவுமே உங்களுக்கு அறிவிக்க மாட்டார். மனிதர்களே, அல்லாஹுவின் உதவி எப்பொழுதும் தேவைப்பட்டவர்களாக இருப்பவர்கள் நீங்கள். ஆனால் அல்லாஹ் எவரிடமும் தேவைப்படாதவன், புகழுக்கு உரியவன். அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு வேறொரு புதிய படைப்பை கொண்டு வருவான். இது அல்லாஹுவுக்கு கடினமானதும் அல்ல. மறுமை நாளில் தன் சுமையை சுமக்கும் ஒருவன் வேறொருவனுடைய சுமையை சுமக்க மாட்டான். அன்றியும் பழுவான சுமையை சுமப்பவன் அதில் சிறிதேனும் சுமந்து கொள்ளும்படி வேறொருவனை அழைத்தாலும், அவன் சொந்தக்காரனாக இருந்த போதிலும் அதில் சிறிதளவு கூட அவ்வாறு சுமந்து கொள்ளப்படாது. நீர் அச்சமூட்டி எச்சரிப்பதெல்லாம் தம்முடைய ரப்பை பார்க்க முடியாது இருந்தும் அச்சத்துடன் எவர் தொழுகையை முறைப்படி ஒழுங்காக நிறைவேற்றுகிறாரோ அவருக்கேயாகும். எவர் பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அவர் தம் நன்மைக்காகவே பரிசுத்தமாக இருக்கின்றார். அல்லாஹ்விடமே யாவும் மீண்டு செல்ல வேண்டியுள்ளது. குருடனும் பார்வையுடையவனும் சமமாக மாட்டார்கள். அவ்வாறே இருளும் ஒளியும் சமமாகா. அவ்வாறே நிழலும் வெயிலும் சமமாகா. அன்றியும் உயிருள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை செவியேற்கும்படி செய்கிறான். கபர்களில் உள்ளவர்களை கேட்கும்படி செய்பவராக நீர் இல்லை. நீர் அச்சமூட்டி எச்சரிப்பவரே அன்றி வேறு அல்லர். நிச்சயமாக நாம் உம்மை உண்மையை கொண்டு நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவுமே அனுப்பியுள்ளோம். அச்சமூட்டி எச்சரிக்கையை செய்பவர் வராத எந்த சமுதாயத்தவரும் பூமியில் இல்லை. இன்னும் அவர்கள் உம்மை பொய்ப்பித்தார்களானால் விசலப்படாதீர். இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் இவ்வாறே திட்டமாக பொய்ப்பித்தனர். அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளுடனும் ஆகமங்களுடனும் ஒளி வீசும் வேதத்துடனும் வந்திருந்தார்கள். பின்னர் நிராகரித்த அவர்களை நான் பிடித்துக் கொண்டேன். ஆகவே அவர்களுக்குரிய வேதனை எவ்வாறு இருந்தது? நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை இறக்குவதை நீர் பார்க்கவில்லையா? பின்னர் நாமே அதனைக் கொண்டு பலவிதமான நிறங்கள் உடைய கனிகளை வெளியாக்கினோம்.
மலைகளிலிருந்து வெண்மையானதும் சிவந்ததும் தன் நிறங்கள் பற்பல விதமானவையான பாறைகளும் சுத்த கரிய நிறமுடையவும் ஆக இவற்றையெல்லாம் அடுக்கடுக்காக அமைத்தோம் என்பதையும் நீர் பார்க்கவில்லையா? இவ்வாறே மனிதர்களிலும் ஊர்வனவற்றிலும் கால்நடைகளிலும் பல நிறங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹுவின் அடியார்களில் அவனுக்கு அஞ்சுவோரெல்லாம் ஆலிம்கள், அறிஞர்கள்தாம். நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுவின் வேதத்தை ஓதுகிறார்களோ, தொழுகையை முறையாக கடைபிடித்து ஒழுகுகிறார்களோ, நாம் அவர்களுக்கு அளித்திருப்பதிலிருந்து இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்கிறார்களோ, ஆகிய இவர்கள் என்றும் அழியாத ஒரு வியாபாரத்தையே ஆதரவு வைக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய நற்கூலியை அவர்களுக்கு அவன் முழுமையாக கொடுப்பான். இன்னும் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு மிகுதப்படுத்துவான். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவன், நன்றியை ஏற்றுக்கொள்பவன். நபியே, நாம் உமக்கு வஹீ மூலம் அறிவித்துள்ள இவ்வேதம் உண்மையானதாகவும் தனக்கு முன்னால் உள்ள வேதத்தை மெய்ப்பிப்பதும் ஆகும். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை நன்கு உணர்ந்தவன், பார்த்துக் கொண்டிருப்பவன். பின்னர் நம் அடியார்களில் நாம் எவர்களை தேர்ந்தெடுத்தோமோ அவர்களை அவ்வேதத்திற்கு வாரிசாக்கினோம். ஆனால் அவர்களிலிருந்து தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டவர்களும் உண்டு, அவர்களிலிருந்து நடுநிலையாக நடந்து கொண்டவர்களும் உண்டு. இன்னும் அவர்களிலிருந்து அல்லாஹுவின் அனுமதி கொண்டு நன்மைகள் செய்வதில் முந்திக் கொண்டவர்களும் உண்டு. இதுவே மாபெரும் பாக்கியமாகும். அத்தகையவர்கள் நிலையான சுவனவதிகளில் புகுவார்கள். அங்கே அவர்கள் பொன்னாலும் முத்தாலும் ஆன கடகங்கள் அணிவிக்கப்படுவார்கள். இன்னும் அங்கு அவர்களுடைய ஆடைகள் பட்டால் ஆனவையாக இருக்கும். எங்களை விட்டு எல்லா கவலைகளையும் போக்கிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரியதாகும். நிச்சயமாக எங்கள் இறைவன் மிக மன்னிப்பவன், நன்றியை ஏற்றுக் கொள்பவன் என்றும் அவர்கள் கூறுவார்கள். அவன் தன் அருளிலிருந்து என்றென்றும் நிலையான வீட்டில் எங்களை இருக்கச் செய்தான். அதில் எந்தவிதமான தங்கடமும் எங்களை தீண்டுவதில்லை, அதில் எங்களை எந்த சோர்வுகளும் தீண்டுவதில்லை என்றும் கூறுவார்கள். எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு நரக நெருப்புதான் இருக்கிறது. அவர்கள் மரித்து போகும்படியாக அவர்களுடைய காரியம் முடிவு செய்யப்பட மாட்டாது. அன்றியும் அந்நரகத்தில் உள்ள வேதனை அவர்களுக்கு இலேசாக்கப்படவும் மாட்டாது. இவ்வாறே நிராகரிப்பவர் ஒவ்வொருவருக்கும் நாம் கூலி கொடுப்போம். இன்னும் அந்நரகத்தில் அவர்கள், எங்கள் ரப்பே, நீ எங்களை இதைவிட்டு வெளியேற்றுவாயாக, நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருந்த தீயவற்றை விட்டும் சாலிகான நல்ல அமல்களை செய்வோம் என்று கூறி கதறுவார்கள். அதற்கு அல்லாஹ், சிந்தித்து பார்க்கக்கூடியவன் அதில் சிந்திக்கும் பொருட்டு நாம் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா? உங்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பவரும் வந்திருந்தார். ஆகவே நீங்கள் செய்த அநியாயத்தின் பயனை சுவையுங்கள். ஏனென்றால் அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர் எவரும் இல்லை என்று கூறுவான். நிச்சயமாக அல்லாஹ் வானங்களுடையவும் பூமியினுடையவும் இரகசியங்களை நன்கறிந்தவன். இருதயங்களில் மறைந்து இருப்பவற்றையும் நிச்சயமாக அவன் நன்கறிந்தவன். அவன்தான் உங்களை இப்பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கினான். எனவே எவன் நிராகரித்து விடுகிறானோ அந்நிராகரிப்புடைய கேடு அவனுக்கே ஆகும். காபிர்களுக்கு அவர்களுடைய நிராகரிப்பு அவர்களுடைய ரப்பிடத்தில் கோபத்தை அன்றி வேறு எதனையும் அதிகப்படுத்துவதில்லை. அன்றியும்
நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய நிராகரிப்பு நஷ்டத்தை அன்றி வேறு எதனையும் அதிகப்படுத்துவதில்லை. அல்லாஹ்வை அன்றி நீங்கள் பிரார்த்தித்து அழைக்கும் உங்கள் இணை தெய்வங்களை நீங்கள் கவனித்தீர்களா? அவை பூமியில் எதை படைத்திருக்கின்றன என்பதை எனக்கு காண்பியுங்கள். அல்லது வானங்களின் படைப்பில் அவற்றுக்கு ஏதேனும் கூட்டு உண்டா என்று நபியே நீர் கேட்பீராக. அல்லது அவர்களுக்கு தெளிவான அதில் ஆதாரத்தை அளிக்கக்கூடிய வேதத்தை நாம் அவர்களுக்கு அளித்திருக்கிறோமா? எதுவும் இல்லை. அநியாயக்காரர்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு வாக்களிப்பதெல்லாம் ஏமாற்றமே அன்றி வேறில்லை என்று நபியே நீர் கூறும். நிச்சயமாக வானங்களும் பூமியும் அவை இரண்டும் விலகி விடாதவாறு திண்ணமாக அல்லாஹ்வே தடுத்துக் கொண்டிருக்கின்றான். அவை இரண்டும் விலகுமாயின் அதற்கு பிறகு வேறு எவரும் அவ் இரண்டையும் தடுத்து நிறுத்த முடியாது. நிச்சயமாக அவன் பொறுமையுடையவன், மிக மன்னிப்பவன். அவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பவர் எவரும் வருவாராயின் நிச்சயமாக தாங்கள் மற்றெந்த ஒரு சமுதாயத்தையும் விட மிக நேரான பாதையில் சென்று விடுவதாக அவர்கள் அல்லாஹுவின் மீது பலமாக பிரமாணங்களைக் கொண்டு சத்தியம் செய்தார்கள். ஆயினும் அவர்களிடம் அச்சமூட்டி எச்சரிப்பவர் வந்தபோது அது அவர்களுக்கு வெறுப்பை தவிர வேறெதையும் அதிகப்படுத்தவில்லை. அன்றியும் அவர்கள் பெருமை அடித்தவர்களாக பூமியில் தீமைகளை செய்யவும் சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் தீமைகள் செய்வதற்கான சூழ்ச்சி அச்சூழ்ச்சி செய்தவர்களை தவிர வேறெவரையும் சூழ்ந்து கொள்ளாது. இவர்களுக்கு முன் சென்றோர் இறைவனுக்கு மாறு செய்து தண்டனை பெற்ற வழியைத்தான் இவர்களும் எதிர்பார்க்கின்றனரா? அப்படியாயின் அவ்வழியில், அதாவது பாவம் செய்தோர் தண்டனை பெறுதலில் யாதொரு மாற்றத்தையும் நீர் காணமாட்டீர். அல்லாஹுவின் அவ்வழியில் திருப்புதலையும் நீர் காணமாட்டீர். இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து தங்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை பார்க்கவில்லையா? மேலும் அவர்கள் வலிமையில் இவர்களை விட மிக்கவர்களாக இருந்தனர். வானங்களிலோ பூமியிலோ உள்ள எதுவும் அல்லாஹுவை இயலாமல் ஆக்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவன், பேராற்றல் உடையவன். மனிதர்களை அவர்கள் சம்பாதித்த தீவினைக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் பூமியில் உயிர் பிராணிகள் ஒன்றையுமே விட்டு வைக்க மாட்டான். ஆயினும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காது பிற்படுத்துகிறான். அவர்களுடைய தவணை வந்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குபவனாகவே இருக்கின்றான்.